சேலம் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தாக்குதலில் சிவப்பு பட்டியலில் இருந்து ஆரஞ்சு பட்டியலுக்கு மாறியதற்கு அயராது உழைத்த மருத்துவர் செவிலியர் காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு உழவர் சந்தையில் விவசாயிகளும் பொதுமக்களும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் 2500க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் சிகப்பு பட்டியலில் இருந்த சேலம் மாவட்டம் கொரோனா வைரஸ் தொற்றில் பாதிப்பில் குறைந்ததை அடுத்து சிவப்பு பட்டியலிலிருந்து ஆரஞ்சு பட்டியலுக்கு மாற்றி மத்திய அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பால் சேலத்தில் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சிகப்பு பட்டியலிருந்து ஆரஞ்சு பட்டியலில் மாறியதற்கு அயராது உழைத்த மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரிந்த அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சேலம் அஸ்தம்பட்டி உழவர் சந்தையில் விவசாயிகள் பொதுமக்கள் உற்சாகமாக கைத்தட்டி தங்களது மேலும் விரைவில் ஆரஞ்சு பட்டியலிலிருந்து பச்சை பட்டியலுக்கு மாறுவதற்காக ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் பொதுமக்களும் விவசாயிகளும் உறுதிமொழி எடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் வடக்கு சரக சட்டம் ஒழுங்கு உதவி ஆணையாளர் ஆனந்த்குமார் உள்ளிட்ட காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.